எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ரெசிபீஸ், ரெண்டு மீன் ரெசிபீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நெத்திலி மீன் குழம்பு, இன்னொன்று வந்து செட்டிநாடு ஸ்டைல் மீன் வறுவல். வாங்க, இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்புக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு அரை கப்பு தேங்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மயம் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும். கடுகு வெடிக்கும் போது பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு, பச்சை மிளகாய் நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை கப்பு புளித்தண்ணி, தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பச்சை வாடை போன பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்ல குழம்ப கொதிக்க விடணும். மண் சட்டியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி மீனை அதில் போட்டு லேசாக அதை மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் மண் சட்டியோடு சேர்த்து தூக்கி அதை நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சட்டியை மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா மீன் உடஞ்சிரும். இறக்கி விடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் சூடான சாதத்தில் நெத்திலி மீன் ஃப்ரையோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு செட்டிநாடு மசாலா பவுடர் தயாரிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 10 கிராம்பு, 12 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல வறுத்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் ஆற விடணும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்ல ட்ரையாக அரைக்கணும். இப்போ உங்களுக்கு செட்டிநாடு மசாலா பவுடர் தயாராகிருக்கு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதில் ஒரு 4 பூண்டு பல் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மையாக அரைச்ச வெங்காயம் பேஸ்டில் செட்டிநாடு மசாலா தூளையும் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட செட்டிநாடு மசாலா பேஸ்ட் தயாராக இருக்குது. நீங்கள் எந்த மீனை யூஸ் பண்ணுறீங்களோ வறுக்கிறதுக்கு அந்த மீனில் இந்த மசாலா பேஸ்ட்டை ரெண்டு பக்கமும் தடவி ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பீஸெல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் கூட வச்சுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம மீனெல்லாம் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்கு. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லைனா வேறு எதனா எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு மசாலா தடவின மீன் பீசஸை ஒன்று ஒன்றா பேனில் போட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும். ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த மீன் பீசஸை எடுத்துகிட்டு நீங்கள் சூடாக சாப்பிட்லாம்.
ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த ரெண்டு ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.